வணக்கம் நண்பர்களே, இது நம்ம தமிழ் உலகம் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழக அரசு ஊரடங்கில் புதிய தளர்வு அறிவிச்சிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்களை போகிற முன்னாடி நம்ம தமிழ் உலகம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்களை போகலாம். தமிழகத்தில் ஜூன் 7ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிப்பட்ட நிலையில் கோவை, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் முழு ஊரடங்கு அறிவிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி பணி இயங்கலாம் எனவும் தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒவ்வொரு நாளும் கொரோனா தொற்று தீவிரமாக பரவி வருகிறது. இவற்றை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தமிழக அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றது. தமிழகத்தில் ஏற்கனவே ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டு இருந்த நிலையில் தற்போது மேலும் ஜூன் 7ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்திருந்தது. இதைத் தொடர்ந்து தற்போது புதிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது. அதில் கோவை, ஈரோடு உள்ளிட்ட 8 மாவட்டங்கள் தவிர்த்து மற்ற மாவட்டங்களில் ஏற்றுமதி நிறுவனங்கள் 50% பணியாளர்களுடன் இயங்கலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. மேலும் அனுமதிக்கப்பட்ட தொழிற்சாலைகள் 1 மாதத்திற்குள் தாங்கள் பணியாளர்களுக்கு தடுப்பூசி செலுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளது. நன்றி நண்பர்களே, வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். இது மாதிரி உடனுக்குடன் அப்டேட் கிடைக்க தமிழ் உலகம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.